ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 2016 ரிலீஸ் ஆன பிளஸ் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். இது ஒரு பிலிப்பினோ சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம். படத்தோட ஹீரோயின் ஆக்ட்ரஸா இருக்காங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்போ கீழே விழுந்து கால் நடக்க முடியாம போயிருது. ஸோ ஒரு தனி பங்களால வச்சு அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. ஒரே நாள் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அவங்கனால இந்த வீட்டை விட்டு வெளியில சுத்தமா போக முடியல, யாரையுமே கான்டாக்ட் கூட பண்ண முடியல. என்னதான் ஆச்சு, ஏன் ஒரே நாள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, இது கனவா நினைவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க யோசிக்க வெடிக்கிற ட்விஸ்ட கொடுத்து படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. விடாம கடைசி வரைக்கும் பார்த்தாதான் படம் புரியும். சோ படத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி ரே ரிவ்யூ டைம்க்கு நீங்க புதுசுனா வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சோ படம் எடுத்த உடனே ஒரு 14 வயசு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுக்கு ஸ்டார் ஆகணும்னு ரொம்ப ஆசை. சோ நிறைய ஆடிஷன் அட்டன் பண்றா. அவ நினைச்ச மாதிரி ஃபேமஸ் ஆகுறா. நியூஸ் மேகசின்ஸ் எல்லாத்துலயுமே அவ போட்டோஸ் தான் இருக்கு. தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறைய சர்ஜரிஸும் பண்ணிக்கிறான். சோ இப்ப ஹீரோயின் ஆகிட்டு அவளுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. ஆனா போக போக அது ரொம்ப சலிச்சு போயிடுது. அவளை சுத்தி எப்பவுமே ஆட்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ற அம்மா, எங்க பார்த்தாலும் கேமரா, இது எல்லாமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்து சலிச்சே போயிடுது. சோ அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நியூஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஷூட்டிங் பண்ணிட்டே இருக்கிறப்போ 20 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. சோ ஹாஸ்பிடல்ல சீரியஸா அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படியே 2 weeks கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தாங்கல்ல, ஷாக்ல வந்துட்டு அவங்க கால் வந்து பேரலைஸ் ஆகிருச்சு. ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகிருச்சு. மீடியா அவங்க தொல்லை இல்லாம கொஞ்சம் நாளைக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்களால வச்சு பாத்துக்கிறாங்க. சோ இதே தான் ஹீரோனோட புருஷன். எல்லாம் சாப்பிடுமா, நீ சரியாங்கனா மட்டும்தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க பேசிட்டு இருக்கப்ப. இப்ப ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டேரக்டர் கால் பண்றான். டேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேம் மாதிரி நெளிஞ்சு வளர்ந்துதான் பேசுவான். சீக்கிரமா வந்துட்டு எல்லா பட வேலையும் முடிஞ்சிருச்சு, நீ இருந்தாதான் ப்ரொமோட் பண்ண முடியும், படத்தோட காப்பியும் உன் புருஷன் கொடுத்துருக்கேமா பாருட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணி விட்டுறான். புருஷன்காரன் உடம்பு முடியாதவங்க கூட பாக்காம அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான், அது ஓடாதனால திரும்பவும் ஸ்டார்ட் பண்றான் போல. சோ மெஷின் எல்லாம் வாங்கணுமா, அந்த செக்ல கொஞ்சம் சைன் பண்ண அப்படின்னு சொன்னது. ஹீரோயின் என்ன தனியா விட்டுட்டு போற இல்ல இல்லம்மா, லில்லி பத்துன்னு உனக்காகவே ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், அவன் வந்து உன்னை பாத்துக்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகல, டிவி போன் எதுவுமே ஒர்க் ஆகல. இப்ப பாஸ்ட்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படத்துல நடிக்க ஒத்துக்கிறாங்க. சொல்லும் அந்த படத்துல மட்டும் நடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவன் ரேஞ்சே வேற. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அம்மாவுக்கு பேராசை, காசு வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சோ எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அதெல்லாம் பத்தி நினைச்சிட்டே இருக்கப்போ அந்த பங்களால ஒரு இடம் இருக்கு, ஃபுல்லா ரூம் ரூமா இருக்கு, நடுவுல மட்டும் ஒரு ரூம், பயங்கரமான வெளிச்சம். அந்த ரூம்ல போய் பாக்கலாம்னு போனா ஒரு மொரட்டு பொம்பளை வந்துருக்கு. இதுதான் அந்த லில்லிபத் நர்ஸ் போல, இங்கெல்லாம் இருக்க கூடாது. அந்த வெளிச்சமான ரூம்ல என்ன இருக்கு அதெல்லாம் தெரியாது, வா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையை தடவி கொடுக்குது. ஹீரோயினுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறாங்க. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சோஃபால இருந்து கண்ணு முழிக்கிறாங்க. புருஷன் வந்து ஹோட்டலுக்கு இன்னும் நிறைய பணம் தேவாமா, உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, எவ்வளவு காசு வேணும், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. அதுவும் அந்த நர்ஸ் இஞ்சி தின குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இவன் டக்குன்னு கொஞ்சம் வற்புறுத்தி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இப்ப அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. கண்ணு முடிச்சா பெட்ல படுத்திருக்காங்க. திரும்பவும் ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த மாதிரி, நல்லா சாப்பிடுமா, நீ சரியானதா எல்லாரும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கப்பவே புருஷனுக்கு பதிலா வேற எவனோ வந்து இருக்கா, யாரா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து இவன் கூட தான் ஃபர்ஸ்ட் வந்து படம் நடிச்சிருப்பாங்க. இவனை பார்த்து பயந்துடுறாங்க. புருஷன் இங்க நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே காஃபி கொட்டி விட்டுடுறாங்க. இப்ப கீழே பார்த்துட்டு மேல பார்த்தா அவங்க புருஷன் தான் முன்னாடி வந்து நிக்கிறான். சாரிங்க, வேற யாரும் நினைச்சிட்டு கொட்டிட்டேங்க அப்படின்னு சொன்னதும் ஹோட்டலுக்கு சைன் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் நர்ஸ் நர்ஸ் அப்படின்னு தேடிட்டே போனா அவ எங்கிட்ட இருந்தோ வரா. என்ன நர்ஸ், நீ எவ்வளவு தடவை கூப்பிடுறது, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற. யாரு, நானா வேலை செய்யல, உங்க சட்டல காஃபி கொட்டுச்சேன், நீ அத மாத்தன, என்ன கத்தி கத்தி கூப்பிடுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசுறா. மூஞ்சியை பார்த்தாலே பயமா இருக்குது. திரும்பவும் சத்தம் கேக்குதுன்னு ரூம்ஸா இருக்கிற இடத்துக்கு போனா வெளிச்சம் இருக்கிற ரூம்குள்ள யாரோ இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு போற மாதிரியா இருக்குது. லில்லிபத் நீ தான் உள்ள இருக்கியா அப்படின்னு கத்திட்டே இருந்தா ஒரு தீஞ்ச உருவம் வந்து ஹீரோனை தொடுது. அப்ப கரெக்டா அந்த நர்ஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பரை தூக்கி மூஞ்சிலே எறியறா. என்ன மரியாதை கொடுக்க மாட்டேன்ற, இரு நான் உன்ன ரிப்போர்ட் பண்றேன். போன் இல்ல ஒன்னும் இல்ல, யாருக்கு நீ ரிப்போர்ட் பண்ண போற, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்லா உக்காந்துகிட்டே அடுத்தவங்கள வேலை வாங்கிட்டு சொகுசா இருந்துட்டீங்கல்ல, என்கிட்ட இந்த மிரட்டல் நக்கல் இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுடுறா. ஹீரோ எனக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே அவனால பேச முடியல. சோ டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்ப திரும்பவும் பிளாக் அவுட் ஆகுது. சோஃபால இருந்து எந்திரிக்கிறாங்க. எனக்கு அந்த நர்ஸ பார்த்தாலே பயமா இருக்கு. ஆபிகேல் அவ அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணோட பேரை சொல்றான். ஹீரோயின் வந்து பயந்துறாங்கட்டி, யார் அது ஆபிகேல், என் பேர் ஜெயன் அப்படின்னு சொன்னா நீ தாண்டா ஆபிகேல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்றான். அப்ப புருஷன்கார மேல ஒரு வினோதமான லோஷன் வேர்ட் அடிக்குது. ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு பிளாக் அவுட் ஆகுது. இப்ப டிவில ஹீரோனோட அம்மாவும் டைரக்டரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோனுக்கு இந்த சிச்சுவேஷன் ஆச்சுல, சோ அதாவது படத்தோட ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சோகப்பட்டு போட போறோம்,
உங்களுக்கு இருக்க நடிப்பு திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டா போடுற அப்படின்னு சொன்னதும் என் குழந்தை ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை அழுது சீன் போட ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோனை காமிக்கிறாங்க, பக்கத்துல புருஷன்காரனை கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா படத்துல கூட நடிச்சேன் பக்கத்துல படுத்து கிடக்குறான். டேய் நீ யாரா, என் புருஷன் எங்க, நீ தயவு செஞ்சு வெளியில போயிடு போயிடு அப்படின்னு கத்துனா. டீச்சர் நான் தான்டா உன் புருஷன், நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, ஷூட்டிங்ல தான் நம்ம பார்த்தோம், ஈஃபில் டவர்ல கூட ப்ரப்போஸ் பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன டயலாக் எல்லாத்தையுமே ஹீரோன் கிட்ட சொல்றான். ஹீரோனுக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஹீரோனுக்கு ஒரு செகண்ட் கிருக்கல் ஆகிடுது, ஒருவேளை நம்ம தான் மறந்துட்டோமோ, இவன் தான் நம்ம புருஷனோ அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கூட விடாம கரெக்டா சொல்லிடுறான். சோ ஹீரோயின் வந்து நம்ம இப்படி மைண்ட் இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இவங்க நிறைய டைம் மறந்து மறந்து போயிடுவாங்க போல, இவனும் சொல்லி சொல்லி சலிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக்கிட்டு கிளம்பிடுறான். நான் போகணுமா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு மெஷின் வாங்கி செக்ல சைன் கேக்குறான். அவங்க பேர் பாத்தீங்கன்னா ஜேன் தானே, ஆனா ஆபிகைல்னு சைன் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல, ஏன்னா கை அவங்க கண்ட்ரோல்ல இல்லாம ஆபிகைல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுது. சோ இவனும் கிளம்பிடுறான். ஹீரோயின் அவங்க அம்மாக்கு போன் பண்ணலான்னு போனா லேண்ட்லைன் கனெக்ட் ஆகல, நர்ஸ் வந்துட்டா என் போனை கொடு போனை கொடுன்னு கத்துனா அதெல்லாம் இங்க இல்ல, என்ன ஜெயில் கைதி மாதிரி நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்னது ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க. இப்படி ஒரு சிரிப்பு பாத்தீங்களா, அவன ரிப்போர்ட் பண்ண போறேன், நம்ம ஊர்ல கிறுக்கு பிடிச்ச பொம்பளை எவனும் நம்ப மாட்டானுங்க அப்படின்னு சொன்னது. வெளியில போகலாம்னு பார்த்தா கதவு எல்லாமே லாக் ஆகியிருக்கு. இவங்க காண்டாகி ஒரு ஸ்டூல தூக்கி டக்குன்னு போடலாம்னு பார்த்தா பின்னாடி இருந்து வாய்ஸ் கேக்குது. சோ அந்த வெளிச்சமான ரூம்கே போறாங்க. போக போக இந்த நர்ஸ் வந்து அந்த ரூம்குள்ள போக விடாம கிளாஸ வச்சு நச்சுன்னு அடிச்சு விட்டுடுறா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் புருஷனை காமிச்சாங்கல்ல அவனை காமிக்கிறாங்க. யாருக்காவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாருடா அப்படின்னு பார்த்தா செகண்டா வந்த புருஷன் வந்து நிக்கிறான். என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். சோ நேம் வச்சிடலாம், இவனை ஹஸ்பண்ட் நேம் கூப்பிடுவோம். இவன் வெள்ளையா இருக்கான்ல, சோ வெள்ளைன்னு வச்சுப்போம். என்னடா பண்ணிட்டு இருக்காவா, தூங்கிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் தான் உண்மையாவே ஹீரோன ஹஸ்பண்ட், இவன் சும்மா நடிக்கிறான். ஆனா என்ன பிளான் போடுறாங்க, எதுக்கு இப்படி நடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பின்னாடிதான் தெரிய வரும். சோ சரக்கடிச்சுட்டே பேசுறாங்க. இவன் பிசினஸ் பாத்தீங்கன்னா பண்ணதுல ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, எங்க மாமியாருக்காக என்னை போட்டு கிளி கிளி கிளிக்கிறாடா, இப்ப நான் கிளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா அந்த பொம்பளை பிடிச்சு திட்டிட்டு இருக்கிறான். இந்த வெள்ளையனுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் என் காசு தானே தேவை அப்படின்னு சொன்னதும் இவன் போட்டு அடிச்சு விட்டுறான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு
ஜில் தினம் தினம் வளர்றது எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறான். இப்ப நம்மளுக்கு டவுட் வரும், ஹீரோ நிஜமாலே பைத்தியமா, இவன் சொல்றது உண்மையா இல்ல இவங்க சொல்றது உண்மையான்ற மாதிரி. இப்ப வந்து சமாதானம் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்றான். அப்ப நர்ஸ் இருக்கா, வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு இவ தடுத்தா, இதுல என்ன இருக்கு அவ பார்த்தா நம்மளை பாத்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படி அங்க சீன் கட் பண்ணி புருஷன் காரணம் அம்மா காரையும் பேசிட்டு இருக்காங்க. நீதான் என் பொண்ணு கூட இருக்கிற, இருந்தாலும் நான் அவளோட அம்மா, எனக்கு இது பிடிக்கல, தயவுச்சு நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கதை நிறுத்திடுங்க, இது அவளை ரொம்ப பாதிக்கும் அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடி பாவி, இவங்க பண்ற பிளான் நீயும் ஒரு கூட்டாளியா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு சைடு அந்த அசிஸ்டன்ட் வேற அபார்ஷனுக்கு பணம் குடுக்கூடும் மெசேஜ் பண்றான். இவனும் இப்பதான் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, கொஞ்ச நாள்ல கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறான். இப்ப இந்த நர்ஸோட பாஸ்ட காமிக்கிறாங்க. இவன் வந்து முன்னாடி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கா, பட் அங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு பயந்து வெளியில ஓடி வந்திருக்கா. அப்ப பக்கத்துலயே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, யாரா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தான். சோ ஹீரோயை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ கூட்டத்துல எல்லாமே அவங்க கிட்ட சைன் போட்டோ எல்லாமே வாங்கிட்டு இருக்கப்போ நர்ஸ் போய் ஹீரோயின போட்டோ எடுத்துட்டு இருக்கா. கிட்டக்க போய் மூஞ்சிக்கு முன்னாடி பிளாஷ் அடிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டே இருக்கா. ஹீரோனுக்கு கொஞ்சம் காண்டாகுது, இருந்தாலும் சுத்தி முத்தி ஆள் இருக்கனால அப்படியே அடக்கி வாசிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த நர்ஸ் வீட்டுல உட்காந்துட்டே இருக்கிறப்போ ஹீரோயின் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கப்போ அடிபட்டுருச்சு அப்படின்ற நியூஸ் கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த நர்ஸ் வந்து அவளோட யூனிஃபார்ம் பார்த்து ஏதோ ஒரு பிளான் போடுறா. இவ அப்படி சின்ன வயசு ஹீரோனை காமிக்கிறாங்க, ஆடிஷன்லாம் பண்ணி பயங்கரமா செலக்ட் ஆகிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆளா. அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க, இது வேற யாரும் கிடையாது குட்டி நர்ஸ் தான். இவங்களுக்கு சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஆசைலாம் இல்ல, ஆனா அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணுமா, அவங்க நேம் என்ன, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க அமைதியாவே அப்படி குறிஞ்சுகிட்டே இருக்கிறா. சோ ஆடிஷன் வந்து ரிஜெக்டும் பண்ணிடுறாங்க. இவங்க அம்மா நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல, எனக்கும் எதுக்கு பிறந்த அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காங்க. சோ நர்ஸுக்கு சின்ன வயசுல இருந்து ஹீரோயின தெரியும், ஆனா ஹீரோயினுக்கு தான் இவ யாருன்னு தெரியாது. இப்ப சின்ன வயசு நர்ஸ் வந்து வீட்டுல தனியா இருக்கிறப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிற மொரட்டு கிளவி வந்து, அந்த சாக்லேட் வச்சிருக்கேன், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, வா நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி நர்ஸ் கிட்ட அந்த கிளவி தப்பா நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கா. அதே சமயம் டிவில ஹீரோயின் ஸ்டார் ஆகி பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த குட்டி நர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிளவிக்கு அடிமை ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கிளவியே மறந்தாலும் நாளைக்கு நம்ம விளையாடலாமா அப்படின்ற மாதிரி இது வாலண்டியரா போகுது. இப்ப அப்படியே அங்க சீன் கட் பண்ணி பிளாக் அவுட் ஆகி ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. ஐயோ திரும்பவும் இதே நாளா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வித்தியாசமா புருஷனுக்கு பதிலா நர்ஸ் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறா. கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே பேசுறா. அந்த டைம்ல டேரக்டரும் கால் பண்ணி ப்ரமோஷன் விஷயத்தை பத்தி ரிப்பீட் பண்ணி பேசுறான். சோ கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நர்ஸ் வந்து நாங்க பெரிய ஃபேன் மேம், சைன் போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. என்ன திட்டு திட்டுன அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா எழுதி கொடுத்துருவாங்க. இவளும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிட்டு போறா. இப்ப ஹீரோயின் தினம் தினம் ஒரே வாழ்க்கை, இந்த விஷயத்துல இருந்து செத்து போயிடலாம் கை அறுக்க நினைக்கிறாங்க. ஆனா என்ன யோசிச்சாங்கன்னே தெரியல, கத்திய வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு அவங்க தொடையவே குத்திக்கிறாங்க. அவங்களுக்கு வலிக்கவும் இல்ல, அந்த இடத்துல இருந்து ரத்தமும் வரல. அப்ப டக்குன்னு ஹீரோட அம்மா இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காங்க, போய் கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீச்சால எவ்வளவு தரம் இழுத்தாலும் ஒரே இடத்துல நிக்கிது, நகர மாட்டேங்குது. இப்போ வேகமா தள்ளுறாங்க, ஒரு வெறியில அப்படியே போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியில காமிக்கிறாங்க, என்ன கூட்டிட்டு போயிடுங்கம்மா கூட்டிட்டு போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொன்னாலும் நீ கஷ்டப்படுற எனக்கு புரியுது, இருந்தாலும் என்னால இப்ப இதை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எங்கேயோ கிளம்பி போறாங்க. டைரக்டா புருஷன் கிட்ட போயிட்டு ஒரு சீடியை தூக்கி எரிஞ்சு என் பொண்ணை இதோட விட்டுருங்க, அவ ரொம்ப கஷ்டப்படுறா, இல்லாத இதை பண்ண கண்டிப்பா அவ சரியாகிடுவா, அந்த டைரக்டரை மட்டும் திரும்ப என் மூஞ்சில முழிச்சா அவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. யார பத்தி பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்கன்னு கன்ஃபார்மா தெரியல. சோ இன்னொரு சைடு அசிஸ்டன்ட் வேற, உன் ஒய்ஃப் என்னைக்கு சரியாகிறது, நம்ம என்னைக்கு ஜாலியா இருக்குது, தயவு செஞ்சு அவளை கொண்டுரு அப்படின்னு சொன்னதும் அப்படியே அங்க சீன் கட் பண்ணி திரும்ப சோஃபால காமிக்கிறாங்க. வெள்ளை என்ன வரா, மாறி மாறி வரானுங்க. சோ வெள்ளையன் வந்து அவ எப்படி உள்ள வந்தா, உங்க அம்மா காரி எப்படி உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அரிக்கிறான். சொந்த அம்மாவை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். அப்ப இன்னொரு சைடுல இருந்து பாத்தீங்கன்னா வீல் சேர்ல ஒரு உருவம் வருது, யாரான்னு பார்த்தா அங்கேயே ஹீரோயின்னா வந்துட்டு அவளை போட்டு அடிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. என்ன நடக்குதுன்னே புரியல. ஆபிகேல் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு போனா அவன் ஃபோர்ஸ் பண்றான், திரும்பவும் அங்க பிளாக் அவுட் ஆகுது. ஹீரோயின் இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா டக்குன்னு ஸ்லிப் ஆகி முட்டிக்கிறாங்க, கத்தி அவங்க காலிலே வந்து விழுந்துருது. இதெல்லாம் பார்த்துட்டு நர்ஸ் வந்து கேவலமான சிரிப்பை சிரிக்கிறா. எங்க போக பாக்குற, இங்க பாரு நீ உயிரோட இருக்கணுமா என்னன்னு கூட நாங்க தான் முடிவு பண்ணணும், உன் புருஷன் கூட உனக்கு கொல்லலாம்னு சொன்னா, ஆனா நான் தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி பணத்துக்காக உன்னை உயிரோட விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் காலில் கரகல கத்திய வச்சு அவ காதலே குத்தி விட்டுடுறாங்க. இவளும் கத்திக்கிட்டே அந்த வெளிச்சமான ரூமுக்கு
ரூமுக்கு போறான். நர்ஸ கொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் துரத்திக்கிட்டே போனா ஒவ்வொரு ரூம்ல இருந்து அந்த அழுகி போன உருவங்கள் ஹீரோனை போக விடாம தடுக்குதுங்க. இவங்களும் கத்திய வச்சு நச்சு 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 குத்தி விட்டுட்டு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வீல் சேர் நகர மாட்டேங்குது. அந்த உருவங்கள் வேற கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. தினமும் ஒரே விஷயம் நடக்கிறது, அவங்க பேரலைஸ் ஆனது, அவங்க நடக்க முடியாது, எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு ஒரு வெறியில அப்படியே கத்திட்டே எந்திரிச்சு போய் அந்த நர்ஸ் நச்சு நச்சு நச்சுன்னு குத்துறாங்க. இப்ப அப்படியே காம் டவுன் ஆகிட்டு மேல முழிச்சு பார்த்தா ஃபுல்லா கேமராவிற்கு லைட்ஸா இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். திரும்பவும் பிளாக் அவுட் ஆகி சோஃபால இருந்து கண்முழிக்கிறாங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வெள்ளைய செத்து கிடக்கா. இவங்க கையில தான் ரத்தமும் கத்தியுமா இருக்கு. அந்த வெளிச்சமான ரூம்லதான் புருஷனோட வாய்ஸ் கேக்குது. இவங்க போயிட்டே இருக்கிறப்ப ஒரு ரூம்ல இவங்களோட உருவத்தை பாக்குறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சோ இங்கதான் ஒரு தரமான ட்விஸ்ட காமிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஹீரோன் கோமாலதான் இருந்திருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் நடந்தது என்ன, கலக்கிறியாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகாதீங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்கு நடந்தது கனவு கிடையாது, நிஜமாலே நடந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், ஹீரோன் பெரிய ஸ்டாரா இருந்திருக்காங்க. லிசன்ற ஒரு ஹாரர் மூவில நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பவே 20 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. ஆனா விழுந்தப்ப அவங்களுக்கு கால் பேரலைஸ் ஆகல, பின் தலையில அடிபட்டு மொத்தமா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பிளிஸ்ன்ற கதை பாத்தீங்கன்னா இந்த வேலையை தான் ஹீரோ ஹீரோயின் வீட்லயே அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துவான். கூடவே அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு கொடுமைக்கார சைக்கோ நர்ஸும் வச்சிருப்பான். சோ இந்த சைக்கோ படத்துல நடிச்சிட்டு இருக்கப்பதான் இவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். சரி, எதுக்கு இவங்களுக்கு இது கனவுல வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டேரக்டர் வந்து சும்மா இல்லாம இதை போட்டு விடு, கண்டிப்பா மைண்ட் மாற அவன் எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லிருப்பான். ஆனா ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கோமால இருக்கிறப்ப இந்த மூவியை கேட்டு 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 ரியலாவே அவங்க நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க. இந்த வெள்ளையின் புருஷனு கூட ஒரு கேன்டீன்ல மாதிரி உட்காந்து பேசுவாங்களா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு. வெள்ளையன் போய் ஹீரோன ஹாஸ்பிட்டல்ல பாத்திருப்பான். சோ அதே மாதிரி ஹீரோனோட அம்மாவும் இது அடிக்கடி சீடி போடாத, இது அவளை இன்னும் தான் பாதிக்கும் அப்படின்னு வார்ன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டேரக்டர் திட்டினதுக்கான ரீசனும் அதுவா தான் இருக்கும். சரி, இதெல்லாம் விட படம் பாக்குறதுனால அவங்களுக்கு தோணிருக்கு, அடிக்கடி எதுக்கு ஹீரோனுக்கு ரொமான்ஸ் பண்ற மாதிரியா தோணிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த நர்ஸோட பாஸ்ட் எல்லாம் பார்த்தவங்களா, அவன் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்தது, ஹீரோன ஷூட்டிங்ல பார்த்தது, அது எல்லாமே ரியல் தான். நர்ஸ் வந்து ரியலாவே ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு அங்க இருந்து பயந்து தப்பிச்சு போயிட்டு இருந்திருக்கா. அப்பதான் ஹீரோனை பாத்திருப்பா. ஆடிஷனுக்கு ஒன்னா போனது எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். ஹீரோனை அவளை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். இவங்க சீரியஸா அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கேர் பண்ணிக்கிற நர்ஸா போறா. அடிக்கடி ஹீரோனுக்கு இவங்க புருஷன் மேல ஒரு லோஷன் வார்டு அடிக்கும் பாத்தீங்களா, அது இந்த நர்ஸ் வந்து ஹீரோனுக்கு தினந்தனம் அப்ளை பண்ணி விடுறது. ஹீரோன் கோமால ஒரு வெளிச்சமான கதவை பார்ப்பாங்க, அது கிட்ட போக ட்ரை பண்ணா அவங்களாம் முடியாம போயிருக்கும். அது கோமால இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கான சிம்பலிசம் தான். சோ இப்ப திரும்பவும் புருஷன் சொன்ன மாதிரி அந்த சீடியை போட்டு விட்டுட்டு ஹீரோனுக்கு லோஷன் அப்ளை பண்ணி விடுறா. அப்படி ஹீரோன் கிட்டயும் தப்பா நடந்துக்க ஸ்டார்ட் பண்றா. சோ ஹீரோன் கோமால படுத்து கிடந்துட்டு இருக்கப்போ தினந்தனம் அவங்க கேக்குற பிளிஸ் மூவி ரியலாவே இந்த நர்ஸ் வந்து இவங்களை தப்பா யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே சேர்த்துதான் ஹீரோனுக்கு இப்படி ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. இந்த நர்ஸ் வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கப்பவே ஹீரோன் எப்படி கண்ணு முழிச்சுடுறாங்க, கோமால இருந்து வெளியில வந்துடுறாங்க. இவ்வளவு சிரிக்கிறா, நீ என்னடி பண்ணிட போற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு படத்தை முடிக்கிறாங்க. ரொம்பவே குழப்பமான படம், கடைசி வரைக்கும் தலையை போட்டு பிச்சுக்கலாம் போல இருந்துச்சு. சோ படம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.